இன்னைக்கு நம்ம பண்ண போறது குட்டீஸ் குடிச்சு ஒரு அழகான ஸ்டார்டர். அதுக்கு வேண்டியது பாயில்டு பொட்டேட்டோஸ், பீஸா சீஸ், மொசரலா சீஸ், அப்புறம் கார்ன்ஃபிளவர், கொஞ்சம் சால்ட், இது வந்து பிளாக் பெப்பர் பவுடர், இது மிக்ஸ்ட் ஹர்ப்ஸ், இது குட்டி குட்டியாக கட் பண்ண ஆனியன், அப்புறம் வந்து மல்லித்தலை, இது வந்து ஹோம்மேட் பிரெட் கிரம்ஸ். ஸோ வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட் பாயில் பண்ணி வச்சிருக்கிற பொட்டேட்டோவை மேஷ் பண்ணி எடுத்துக்கலாம். இருக்க ஆனியன் அண்ட் மல்லித்தலை ஆட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் சால்ட் டேஸ்டுக்காக. நெக்ஸ்ட் நம்ம சேர்க்க போறது பிளாக் பெப்பர் பவுடர். இது கொஞ்சமா போட்டுக்கலாம், ரொம்ப டாமினேட்டிங்கா இருக்காங்க. நெக்ஸ்ட் இதுல நம்ம மிக்ஸ்ட் ஹர்ப்ஸ் சேர்க்க போறோம், கொஞ்சமா ஸ்ப்ரிங்கிள் பண்ணிக்கலாம். இப்போ எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். ரொம்ப ஹார்டாக போட்டு பேசவே வேணாம், ஜென்ட்லி ப்ரெஸ் பண்ணி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா கொஞ்சம் மொசரலா சீஸ் ஷ்ரெட்டட் தான் வாங்கியிருக்கோம், உதிரியாக உள்ளது தான், இது ஷ்ரெட்டட் தான் இருக்குது. பிளாக்ஸ் ஒன்று பெருசு இருந்துச்சு, பட் இப்போ இதுக்கு இதே கரெக்டாக இருக்கும். ஃபஸ்ட் ஒரு பவுலில் நம்ம தனியாக எடுத்துக்கலாம். சூப்பராக இருக்குல்ல, நான் ஒரு சீஸ் பைத்தியம் பிடிச்சேன். லைட்டாக ஃப்ளாட் அப் பண்ணிவிட்டு இன்னும் கொஞ்சம் பெரிய போல எடுக்கலாமா? சரி, இதை வச்சு நெக்ஸ்ட் வைக்கும். ஓகே, சீஸை வந்து லைட்டாக ஸ்டஃப் பண்ணி பால்ஸாக ஊட்டி நம்ம தனியாக ஒரு பிளேட்டில் வச்சுக்கலாம். அதோட ஸ்டஃப் எடுக்கணும். இன்னும் நம்ம நெக்ஸ்ட்டு பால்ஸ் செய்ய ஆரம்பிச்சிடலாம். கொஞ்சம் சைஸ் ஆஃப் ஸ்டா பொட்டேட்டோட அவுட்டர் கவரிங், உள்ள ஸ்டஃபிங் வந்து நம்மளோட மொசரெல்லா சீஸ். நாங்கள் குட்டி சைஸாக தான் எடுத்திருக்கோம், குட்டின்னு சொல்ல முடியாது, ஓரளவு மீடியம். ஸோ இந்த மாதிரி பால்ஸ் பண்ணி நம்ம செப்பரேட்டாக வச்சுக்கலாம். பால்ஸு நம்மளுக்கு வேண்டிய ஷேப் மாதிரி நம்ம கொஞ்சம் எலாங்கேட்டடும் ஒரு பெரிய பால்லும் நம்ம ரெடி பண்ணியிருக்கோம். இதோட இனிமேல் அவுட்டர் கவரிங் ஃப்ரை பண்ணுறதுக்கு என்ன பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க. நெக்ஸ்ட் ஸ்டெப், நம்ம கார்ன்ஃப்ளவர் கொஞ்சம் எடுத்துகிட்டு அதில் தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். இதில் கொஞ்சமாக நம்மளோட மிக்ஸ்ட் ஹர்ப்ஸ் ஆட் பண்ணிக்கலாம், கொஞ்சமாக போதும், அதே நல்லா கலந்துக்கோங்க. நம்ம கட்டிங் போர்டில் தான் இப்போ டிப் பண்ணி அந்த அவுட்டர் கோட்டிங் போட்டு அந்த பால்ஸ் இதில் வைக்க போகிறோம். ஸோ கொஞ்சமாக கார்ன்ஃப்ளவர் டஸ்ட் பண்ணிக்கோ கூட பிரெட் க்ரம்ஸில் ஆட் பண்ணிக்கலாம். அவுட்டர் கவரிங்காக நல்லா டஸ்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி சைடாக எடுத்து வச்சுக்கலாம் ஃப்ரை பண்ண. எல்லாம் டஸ்ட் பண்ணி போட்டதுக்கப்புறம் நம்ம ஃப்ரை பண்ண ஈஸியாக இருக்கும். ஸோ இது எங்கக்கிட்ட பிரெட் பேக்கெட் நேற்று நைட் வாங்கினது இருந்துச்சு, ஸோ அதுலேயே நம்ம ஃப்ரெஷ்ஷாக பிரெட் க்ரம்ஸ் ரெடி பண்ணிட்டோம். ஸோ மீதி இருக்க எல்லா பால்ஸையும் நான் டஸ்ட் பண்ணிட்டு காட்டுறேன். ஸோ இந்த மாதிரி நம்ம அவுட்டர் கவரிங்காக டஸ்ட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் இதை போய் ஃப்ரை பண்ண வேண்டியதுதான். மீடியம் ஹீட்டில் இருக்கட்டும். ஸோ ஸ்லோலி ஓவர் பால்ஸாக போட்டு விடுங்க. பார்த்தீங்கன்னா 3-4 பால்ஸ் நம்ம போடலாம். ஏன்னா நம்ம ரொம்ப பெரட்ட முடியாது, ஸ்லோலி தான் பெரட்டி பெரட்டி ஃப்ரை பண்ணணும். மீடியம் ஃப்ளேமில் இருக்கட்டும். ஸோ மெது மெதுவாக ஆயிலை இந்த மாதிரி அந்த பால்ஸ் மேலே போட்டுட்டே வாங்க. இன்னும் கொஞ்சம் கோல்டன் கலர் ஆகட்டும். ஸோ கொஞ்சம் சீஸ்லாம் மெல்ட் ஆகி வெளியே வருது. ஸோ இந்த மாதிரி கன்சிஸ்டன்சி தான் நம்ம எடுத்துட வேண்டியதான். ஆயில் கொஞ்சம் ஸ்பாயில் ஆக தான் செய்யும், பார்த்து நீங்கள் கம்மியான ஆயிலில் ஸ்பெல் பண்ணி எடுத்துக்கோங்க. சீஸ் பாருங்க அப்படியே மெல்ட்டாக இருக்குது, செமையாக இருக்குல்ல. சீஸ் வேஸ்ட் ஆயிடுச்சு. ஸோ மீதி இருக்க எல்லா பால்ஸையும் நான் ஃப்ரை பண்ணிவிட்டு காமிக்கிறேன். இதெல்லாம் நம்மளோட பிக் பொட்டேட்டோ சீஸ் ஷார்ட்ஸ் ரெடி ஆகிட்டு, மற்றதெல்லாமே நம்ம ஃப்ரை பண்ணி முடிச்சிட்டோம். நிறைய இதில் சீஸ் அப்படியே பர்ஸ்ட் ஆகி வந்துட்டுருக்கு.